ஆயத்தில் இருந்து ஓடி படுப்பதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்ப நமக்கு சொல்லப்பட்டது. அமல் செய்ய அந்த தொகுப்பிக்கு செய்வானாக. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தூக்கம் என்பது அந்நவமும் அகுல் மௌத்தி ஒரு வகையில் ஒரு மௌத்து மாதிரி என்று சொன்னால் தப்பில்ல. மௌத்தா போன மனிதனுக்கு பக்கத்தில் நின்று பேசினால் எதுவும் கேட்க முடியாது என்று நம்ம நினைக்கிறோம். இதே போல தூங்கக்கூடிய மனிதனுக்கு பக்கத்தில் பேசினாலும் விளங்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் தூக்கத்தில் பல பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சைத்தானுடைய பல சேட்டைகள் ஏற்படக்கூடியும். இதற்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு என்ற முறையில் அருமை நாயகம் சீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தில் குறிச்சு ஓதி படுக்கும்படி நமக்கு உத்தரவிட்டார்கள். நாம் எல்லாம் அதை ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மற்றொரு விஷயம், ஆயத்தில் குறிச்சு தொழுது முடித்துவிட்ட பிறகு ஐங்கால தொழுகைகள் தொழுது முடித்ததுக்கு பிறகு ஆயத்தில் குறிச்சு வழமையாக ஓதி வரக்கூடிய ஒரு மனிதன், இதே போல பாங்கு சொல்லி முடித்து விட்டு பாங்குக்காக உள்ள துவா அல்லாஹு ரப்ப ஆயத் தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்துல் காயிமா அந்த துவாவை ஓடி முடித்துவிட்டு ஒரு ஆயத்தில் குறிச்சு பரல தொழுகைக்கு பின்னாடி ஒரு முறை ஆயத்தில் குறிச்சு பாங்கு முடிந்த பிறகு ஒரு முறை ஒரு ஆயத்தில் குறிச்சு இந்த ரெண்டு ஆயத்தில் குறிச்சு நிரந்தரமாக ஓதி வரக்கூடிய ஒரு மனிதன் சொர்க்கத்தில் போகிறதுக்கு மௌத்து ஒன்றை தவிர எந்த தடையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டார்கள். மௌத்தை தவிர தடை இல்லைன்னு சொன்னா நிச்சயமா ஒரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவராக இருந்தால்தான் இந்த ரெண்டாயிரத்தை தூசி ஓத முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், அன்பான தாய்மார்களே, ஒரு ஆயத்தில் குறிச்சி ஓடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் தேவை. ஐங்கார தொழுகை பரவான தொழுகை தொழுது முடிந்ததுக்கு பிறகு ஒரு ஆயத்தில் குறிச்சி ஒரே ஒரு முறை, இதே போல பாங்கு சொல்லி முடிச்ச பிறகு ஒரே ஒரு ஆயத்தில் குறிச்சி இந்த ரெண்டு ஆயத்தில் குறிச்சி வழமையாக ஓதி வரக்கூடிய ஒரு தௌஃபீக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நசீபாக்கி விட்டார். சல்லல்லாஹு அலைஹி வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. லம் யம்னஹு மின் துஹூலி ஃபில் ஜன்னா இல்லல் மௌத் அவ் கமா கால சய்யிதுனா அலைஹி ஸலாத்து வஸலாம். ஆ மௌத்தானாலே போதும், நிச்சயமா சொர்க்கத்தை செல்லுவோம். ஆகையினா இன்றையிலிருந்து இதுவரையிலும் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த ஆயத்தில் குறிச்சு ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இதே போல படுக்க போற நேரத்திலும் இப்ப பயானில் சொல்லப்பட்டது போல இதையும் நாம் ஹயாத்தாக்க வேண்டும். புகாரி மஜ்லிஸை பயன்படுத்தி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் செயலில் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்மதான் அல்லாஹ்வுடைய அவதியாக்கள். அப்படி அல்லாஹ்வுத்தர ஆக்கி வைப்பார். எல்லோரும் துஆ செய்வோம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி சுப்ஹானல்லாஹி 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி
سبحان الله العظيم سبحان الله وبحمده 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 سبحان الله العظيم